கொரோனா இருக்குங்க. கொரோனா இருக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் சத்துணவு முட்டையை வந்து கொடுக்கறதுக்கு வந்து சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பா பேசியிருந்தாங்க. அதற்கு உயர்நீதிமன்றம் என்ன கேட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது சத்துணவு முட்டை கொடுக்கும்போது கொரோனா வந்துடும், ஆனால் இந்த சாராய கடையை திறந்து வச்சு மக்களை குடிக்கும் போது கொரோனா வராதுல்ல. அப்ப சாராய கடையை திறந்து வைக்கும் போது குடிமகன்கள் எல்லாம் சமூக இடைவெளியை வந்து சரிவர கடைபிடிச்சு சாராய பாட்டலை வாங்கிட்டு நல்லா ஊத்தி ஊத்தி நல்லா குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா கூட தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். அதாவது இன்னைக்கு நம்ம பாதிக்கக்கூடிய தகவல், இந்த பாட்டை வேற நம்ம அடிக்கடி பாட வேண்டியதா இருக்கு, ஏன்னா அதற்கான வேலை வந்து வந்துகிட்டு இருக்கு. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் சொந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து நல்ல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே. அதாவது 2/10/2020 மதிப்பும் மரியாதைக்கும் உரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை ஒன்று வெளிப்படுத்தினார். அதாவது அந்த கருத்தை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பாருங்களா. அதிமுக செயற்குழு கூட்டும் போது வராத கொரோனா, எப்படி அதிமுக செயற்குழு கூட்டும் போது வராத கொரோனா, கிராம சபை கூட்டுனா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டிருந்தாரு. அதே போல எடப்பாடி அரசுக்கு வந்து கொரோனாவை விட, கொரோனாவை கண்டு அச்சப்படுறதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டு அச்சப்படுகிறார்கள், அதனால தாங்க கிராம சபை கூட்டத்தை நடத்த வந்து தயக்கப்படுகிறார்கள் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் 2/10/2020 பேசினாருங்க. இப்ப ஸ்டாலின் தாங்க முதலமைச்சரா இருக்காரு, ஒரு ஆண்டு கூட ஆகலை, ஆனால் இப்போ பார்த்துக்கலாம் கிராம சபை கூட்டம் 15 நடக்கணும், நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அன்னைக்கு அதிமுக அரசு கிராம சபை கூட்டத்தை நடத்தணும், ஏன் எடப்பாடியார் பயப்படுறாரு, சும்மா தில்லா சும்மா கெத்தா ஸ்டாலின் கேட்டாருங்க. ஆனா இப்ப அதனாலதான் நம்ம பாடுறோம், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே. பேச்சில உண்மை ஒரு துளி கூட இவர்கள் கிட்ட கிடையாதுங்க. கிராம சபை கூட்டத்தை நடத்த வந்து அச்சப்படுறாங்க. அதே போல உயர் நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் அறிவுறுத்துறாங்க. அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தா, ஒரு வழக்கு ஒன்று, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சத்துணவு முட்டையை கொடுங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்களுக்கு கொடுங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தமிழக அரசு வந்து கொரோனா இருக்குங்க, கொரோனா இருக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் சத்துணவு முட்டையை வந்து கொடுக்கறதுக்கு வந்து சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பாக பேசியிருந்தாங்க. அதற்கு உயர்நீதிமன்றம் என்ன கேட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது சத்துணவு முட்டை கொடுக்கும்போது கொரோனா வந்துடும், ஆனால் இந்த சாராய கடையை திறந்து வச்சு மக்களை குடிக்கும் போது கொரோனா வராதுல. அப்ப சாராய கடையை திறந்து வைக்கும் போது குடிமகன்கள் எல்லாம் சமூக இடைவெளியை வந்து சரிவர கடைபிடிச்சு சாராய பாட்டலை வாங்கிட்டு நல்லா ஊத்தி ஊத்தி நல்லா குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா கூட அவங்க புத்திக்கு வந்து உணராது, அவங்க வந்து தொடர்ந்து இப்படி ஏமாற்றக்கூடிய வேலையில் வந்து ஈடுபடுவாங்க. தற்போது கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கு வந்து அவர்களுக்கு அவ்வளவு அச்சமாக இருக்குது. காரணம் என்னென்னா, கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுறோம், பாராளுமன்ற சட்டமன்றத்தில் போடக்கூடிய தீர்மானத்துக்கு வலிமையானது கிராம சபை கூட்டத்தில் போடக்கூடிய தீர்மானம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நாம் போடக்கூடிய அத்தனை தீர்மானங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, கிராமத்தில் சாராய கடை மூடுன்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் போட்டால் அதை செயல்படுத்தலாம். அப்போ அரசு, இது வந்து திமுக இல்லை அதிமுகவும் அதே தான், அதிமுகவும் கிராம சபை கூட்டத்தை கொரோனா என்ற பேரில் நடத்தாமல் அப்படியே நாடகம் மாட்டிட்டு வந்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆட்சியில் வந்து கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பண்ண கூத்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது திமுக கிராம சபை கூட்டுன்னு சொல்லிட்டு நடத்தினார், எல்லா ஊருக்கும் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்து அமர்ந்து பேசினார். அதன் பிறகு திமுக கிராம சபை கூட்டம் வந்து மக்கள் கிராம சபை கூட்டமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிராம சபை கூட்டத்தை வந்து ஸ்டாலின் வந்து நடத்தியிருந்தார். அதிமுகவை நிராகரிப்புன்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சு நடத்தியிருந்தார். கோயம்புத்தூரில் கூட ஒரு பெண் ஒருத்தருவங்க ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்டோன்னே, நீ வேலுமணி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள அப்புறப்படுத்தினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம என்ன கேட்குறோன்னா, இதெல்லாம் ஜனவரி மாதம் நடந்தது. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கொரோனா இந்த கூட்டம்லாம் நடத்தும்போது வராதுங்களாங்க, இப்போ வருங்களாங்க,
அதாவது ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கொரோனா வந்து அதிக அளவில் இருந்தது. அப்போது பேசினாருங்க, கிராம சபை கூட்டத்தை நடத்துங்க, ஏன் இப்படி அச்சப்படுறீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. இப்போ கொரோனா எண்ணிக்கை ஓரளவுக்கு குறைந்திருக்கு, இப்போ நடத்துங்கன்னா சமூக இடைவெளி எங்களால் கடைபிடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய வேலையில் வந்து ஈடுபடுறாங்க. ஆனால் இவங்க தான் சாராய கடையை திறந்து வச்சுருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் திறந்து அவங்க வந்து திறக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சமூக இடைவெளியெல்லாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்கன்றது தெரியும். அரசு ஊழியர்களே சமூக இடைவெளி வந்து சரிவர கடைபிடிக்கிறது கிடையாது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் கொரோனா என்ற காரணத்தை வைத்து கிராம சபை கூட்டத்தை வந்து நடத்தாமல் தள்ளி போடக்கூடிய வேலையில் வந்து இந்த ரெண்டு கட்சியுமே திமுக அதிமுக அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ஏமாற்றக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது கிராம சபை கூட்டத்தை கூட்டுவதற்கே இவர்கள் வந்து இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாங்க. அப்போ இவங்க எங்கே மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு இவங்க வந்து செயல்படுத்த போகிறாங்க? அதாவது எப்படியாவது கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது, நடத்தினா எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவாங்க, அப்புறம் கிராமத்தில் தீர்மானம் போடுவாங்க, அதை செயல்படுத்துகிற மாதிரி வரும். எதுக்கு நாம் ஆட்சி செய்வோம், கொரோனா காரணம் காட்டி தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு தனது பணிகளை வந்து செய்து வருகிறார்கள். நம்முடைய கேள்வி என்னென்ன, ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சியில் நீங்கள் பேசுனீங்களே கிராம சபை கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவை விமர்சனம் பண்ணீங்களே, இப்போ நீங்கள் தானே முதலமைச்சராக இருக்கீங்க, இப்போ ஏன் நீங்கள் ஏன் கிராம சபை கூட்டத்தை நடத்த மாட்டேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு மாதிரி பேசுவீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவீங்கன்னா அப்புறம் நாங்கள் உங்களை எப்படிங்க நம்புறது? உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே, வேட்கிட்ட கேட்பாங்களே, உங்களை நம்பி இத்தனை பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இது வரைக்கும் கூட இருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்யலை, அத்தான் போய் சொல்கிற மாதிரி மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை என்பது மட்டும் தெளிவாக எங்களுக்கு தெரிய வருது. பாவங்க மக்கள், மக்களை இப்படி ஏமாற்றி என்னங்க பண்ண போறீங்க? தொடர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய வேலைகளில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஈடுபட்டிருக்கு. நாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் சுட்டி காட்டி பேசும்போது நீங்கள் என்ன திராவிட, ஒரு சிலர் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, அடுத்து உங்களை தான் ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, அப்படி இப்படி நல்லா மிரட்டக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதாவது கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுனதை அவங்க சொல்றதை தான் நம்ம சொல்றோம், நாம ஏதாச்சும் கெட்ட வார்த்தையில திட்டுறோமா? அப்படியெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. அவங்க போன முறை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க கேட்ட கேள்வியை இப்ப நாம எடுத்து கேட்கும் போது மிரட்டுறது, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம். நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்க வந்திருக்கீங்க. அப்ப மக்களுக்கு எதிராக ஒரு விரோத போக்கை நீங்க கையில் எடுக்கும் போது கேள்வி கேட்காமலாம் அமைதியெல்லாம் போக முடியாது, கேள்வி கேட்கதான் செய்வோம், அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். போன முறை நீங்க கேட்டீங்கள, அதான் இந்த முறை நாங்க கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. பதில் இவர்களிடத்திலிருந்து வருமானு பார்த்தா பாப்பம் வருதான்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்ற அரசியலை தான் தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செய்து வருகிறது. மக்கள் வந்து நீங்க கவனமோட இருங்க, இவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கு, இவர்கள் வந்து மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். காலம் வந்த பிறகு இவர்களுக்கு சரியான ஒரு பதிலடியை நீங்க கொடுங்க. இதனை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் குறிப்பாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.